அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுரை செய்யக்கூடிய திட்டம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 1500 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ளது. வடசென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். புதிய ஆவடி சாலை, பேப்பர் மில் சாலை உள்ளிட்ட 5 சாலைகள் விரிவாக்கப் பணிக்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தில் புதிய குடியிருப்புகள், திறன்மிகு பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவமனைகள், ஏரிகள் சீரமைப்பு உள்ளிட்ட பல அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டேரி, வில்லிவாக்கம், பாடி ஏரிகளை சீரமைத்தல், 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 பள்ளிகளை புதுப்பித்தல், மேம்படுத்துதல் மற்றும் கணினிமயமாக்கல் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் என மொத்தம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சிங்காரச்சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே பூந்தமல்லியில் 150 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படுகிறது. அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுரச் செய்யும் திட்டம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 1500 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் அமைந்துள்ள இடத்தில் 823 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து வளாகம் மற்றும் நவீன வசதிகள் கொண்ட அலுவலக வளாகம் கட்டப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4625 கோடி ரூபாய் செலவில் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பூந்தமல்லி கூடம்பாக்கம் இடையேயான உயர்மட்ட வழித்தடம் 2025 டிசம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 4625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது. மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான 2 கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2 கட்ட பணிகள் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்திற்கான வரும் பட்ஜெட்டில் 12000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக திட்ட அறிக்கை மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினாா்.